அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒரு பதிவிடலாம் என்று நினைக்கின்றோம். ஒரு மாணவர் கல்லூரி பருவத்தில் படித்து முடித்த பின்பு அவருடைய வாழ்க்கையில் இந்த சமுதாயத்தில் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் வேலை என்பது மிக முக்கியம். ஸோ கல்லூரியில் வேலை வாய்ப்பு பற்றி பேச முனைவர் வேலாயுதம் அவர்கள், முதல்வர் ஐன்ஸ்டீன் பொறியியல் கல்லூரி அவர்களை வரவேற்று பேச, கணினி பொறியியல் துறையைச் சார்ந்த 2019 ஆம் ஆண்டு தனது பட்டப்படிப்பை முடித்து இன்று சிஸ்டம் இன்ஜினியராக இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் மஞ்சு பிரியா அவர்களை பேச அழைக்கின்றேன். மஞ்சு பிரியா. அனைவருக்கும் வணக்கம். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் என்று கூறி என் உரையை துவங்க விரும்புகிறேன். நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமைகள் இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அனைவரின் திறமையை வளர்த்துக் கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வார்த்தைகளை ஐன்ஸ்டீன் கல்லூரி நிறுவனம் நிறைவேற்றி கொண்டுதான் வருகிறது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. என்னுடைய கல்லூரி காலத்தை ஐன்ஸ்டீன் குடும்பத்துடன் பகிர்ந்து கொண்டதில் நான் மிகவும் மகிழ்ச்சியோடு இந்த பதிவை பேச விரும்புகிறேன். அதுவும் எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வேலை வாய்ப்புக்கு மிகவும் முக்கிய வழிகாட்டியாக என்னை வழிநடத்தி சென்ற டாக்டர் ஆர். வேலாயுதம் அவர்களை வரவேற்று பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். நீங்கள் பறக்க முடியவில்லை என்றால் ஓடுங்கள், ஓட முடியவில்லை என்றால் நடந்து செல்லுங்கள், நடக்கவும் முடியவில்லை என்றால் தவழுங்கள். நீங்கள் இலக்குகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் என்று நாம் ஒவ்வொரு முறையும் தோல்வியை தழுவும் பொழுதும் நாம் வெற்றிக்கான பயணத்தில் நாம் துவண்டு போய் நிற்கும் பொழுதும் நம்மை தட்டி கொடுத்து நம்முடைய கல்லூரி நிர்வாகம் மற்றும் பேராசிரியர்கள், அதுவும் மிக முக்கியமாக எனக்கு டாக்டர் ஆர். வேலாயுதம் சார் அவர்கள் மிகவும் முக்கிய ஒரு வழிகாட்டியாக என்னுடைய வேலைவாய்ப்பு நேரங்களில் எனக்கு இருந்திருக்கிறார்கள். இந்த வேலைவாய்ப்பு என்பதை பற்றி பேசுவதற்கு அவரை தவிர இந்த நான்கு தூண்களில் மிகவும் முக்கியமாக இந்த நான்கு தூண்களில் அவரை தவிர சிறப்பான ஒருத்தர் இருக்க முடியாது என்று நான் சொல்வேன். ஏனென்றால் நம்ம ஒரு காலேஜ்ல நம்ம ஜாயின் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் என்ஜினியரிங் சொல்றேன்னா ஒரு 3 இயர்ஸ் வந்து நம்ம வந்து அந்த திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா, அதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருப்போம். திறமைகளை எதற்காக வளர்த்து கொள்ள வேண்டும்? ஒரு ஃபைனல் இயர் வந்த உடனே எல்லாரும் நம்ம வீட்லயும் சரி காலேஜ்ல ஸ்டாஃப் எல்லாருமே கேட்கிற ஒரு விஷயம் பிளேஸ் ஆயிட்டியா, பிளேஸ்மெண்ட், ஜாப். ஏன் அவங்க ஜாப் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு திருப்பி திருப்பி அந்த ஃபைனல் இயர்ல கேக்குறாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நீங்க வந்து நீங்க இப்போ ஜாப் எதுக்காக அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது நம்மளால வந்து ஜாப்க்கு போனா பணம் சம்பாதிக்க முடியும், நம்ம நினைச்சதை வாங்கிட முடியும், நம்மளால எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் இல்ல, அதையும் தாண்டி வாழ்க்கையில வந்து மிக முக்கியமான ஒரு தருணங்கள் எல்லாமே வந்து ஒரு வேலை வாய்ப்பு என்று நமக்கு வந்துவிட்ட போது கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தர இந்த பேராசிரியர்கள் மற்றும் நம்முடைய கல்லூரி நிர்வாகம் எவ்வளவு நமக்காக கடின உழைப்பு செலவிடுகிறார்கள் என்பது நமக்கு தெரிய வரும். இந்த வேலை வாய்ப்பை பற்றி பேசுவதற்கு டாக்டர் ஆர். வேலாயுதம் அவர்கள் 2009 ஆம் ஆண்டிலிருந்து நம் ஐன்ஸ்டீன் கல்லூரியுடன் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் ஆர். வேலாயுதம் சார் அவர்கள் நம்முடைய கல்லூரியின் 2019 நான் வெளிவந்த பொழுது என்னுடைய துறை தலைவராக இருந்து தற்பொழுது முதல்வராக நம் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி இந்த செய்தியை கேட்ட பொழுது. இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இவர் பல பல வகையான நிறுவனங்களில் பல வகையான அமைப்புகளில் மெம்பராக இருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் என்ஜினியர்ஸ், த ஹானரரி செக்ரட்டரி ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் என்ஜினியர்ஸ் திருநெல்வேலி லோக்கல் சென்டர், மற்றும் இவர் கம்ப்யூட்டர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஒரு மெம்பர், அண்ட் 29
வருடங்களாக ஆசிரிய பணியில் மிக சிறப்பாக பல மாணவர்களை பல துறைகளில் முக்கியமாக மாணவர்களின் வேலை வாய்ப்பில் பெரும் பங்கு வகித்த டாக்டர் ஆர் வேலாயுதம் அவர்களை வேலை வாய்ப்பு என்ற தலைப்பில் பேச வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வெல்கம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வெபினார் மூலமாக அனைவரையும் சந்திக்க வைப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்களது கல்லூரியினுடைய நிர்வாக அரங்காவலர் பேராசிரியர் ஆ அமுதவாணன் சார் அவர்களுக்கும் மற்றும் எங்களது கல்லூரியின் மரியாதைக்குரிய செயலாளர் ஆ எழில்வாணன் சார் அவர்களுக்கும் நான்கு பில்லர்கள் என்று குறிப்பிட்டார்கள். இந்த ரெண்டு பில்லர் தான் முக்கியமாக, இவங்க இரண்டு பேர் தான் எங்களது கல்லூரியை இத்தனை ஆண்டுகளாக மிக ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி எங்களை வழிநடத்தி சொல்லிக் கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் அனைவரையும் எங்களது கல்லூரி இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற வைத்த இந்த இருவரையும் நான் இந்த தருணத்தில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதில் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக இந்த ஐன்ஸ்டீன் பொறியியல் கல்லூரி மற்றும் கலைக்கல்லூரி அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் அனைத்து மாணவ மாணவிகள் அனைவரையும் வரவேற்பு இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினுடைய வெபினார் இந்த இதனுடைய டெக்னிக்கல் டீம் அவர்களையும் நான் வந்து வாழ்த்தி அவங்களையும் பாராட்டுவதற்கு இந்த சரியான தருணமாக இருக்கும் என்று கடமைப்படுகிறேன். நெக்ஸ்ட் எங்களுடைய கலைக்கல்லூரிகளுடைய முதல்வர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அனைவரையும் சந்திப்பதில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற உலகம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிற அனைவரையும் இந்த தருணத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதலாவதாக வேலைவாய்ப்பு என்று சொன்ன உடனே ஒரு 20 இயர்ஸ் பேக் இப்படி எல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு முகாமை கல்லூரிகள் ஏற்படுத்தி கொடுப்பது கிடையாது, இது போல ஒரு தருணம் அமைவது கிடையாது. எல்லாரும் வந்து படிச்சு முடிப்பாங்க, அவங்களுக்கு ரிசல்ட் வரும், ரிசல்ட் வந்த பிறகு அவங்க போய் சென்னையோ பெங்களூரோ அந்த மாதிரி ஜாப் சர்ச் பண்ணுவாங்க. அவங்களுடைய அட்டெம்ப்ட் ட்ரையல் இட் ஸ்டார்டட் ஃப்ரம் தி இயர், அவங்க கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஜூலை ஆகஸ்ட்ல ரிசல்ட் வரும், அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இப்போவும் அப்படி இல்லை, தேர்ட் இயர் படிக்கும் போதே ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிளேஸ் பண்ணால் என்ன, அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அவங்க நிறைய மாணவ மாணவிகள் வந்து டிசம்பர்லேயே நவம்பர் டிசம்பர்லேயே வேலை வாய்ப்பை பெற்று அவங்களுக்கு ஒரு ஸ்டைஃபன் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு சில அசைன்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணி அவங்கள 8 செமஸ்டர்லேயே அவங்கள அந்த கம்பெனியில் வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன சாட்டர்டே சண்டே ஈவினிங் டைமில் ஒர்க்கு கொடுத்து 8வது பருவத்திலேயே மாணவ மாணவிகள் வேலை வாய்ப்பை பெற்றது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வந்து சம்பளமும் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இன்று கம்பெனிகளும் வந்து மாணவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். மாணவர்களை இன்று நினைக்கிறதில் மிகவும் பெருமையாக இருக்கிறது, நிச்சயமாக அதில் எந்த மாற்றம் இல்லை. அடுத்த மிக முக்கியமாக சொல்லணும்னா ஒரு கப்பல் ஆஃப் த இயர் ஒரு 2-3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கல்லூரிக்கு அட்மிஷனுக்கு வரும்போது, இப்போ அட்மிஷனுக்கு வருவாங்க பேரண்ட்ஸு, வந்தவொடனே அவங்க வந்து கேட்குற முதல் கேள்வி அதாவது ரெண்டே பிரிவு தான், முன்னாடியெல்லாம் எப்படி இருக்கும், எஜுகேஷன் எப்படி இருக்கும், காலேஜ் நல்லா இருக்குமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பார்க்குறாங்க, பார்க்கலன்னு இல்லை. பெற்றோருடைய முதல் கேள்வி, சார் உங்கள் காலேஜில் பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான கம்பெனிலாம் வருவாங்க, இது முதல் கேள்வி. இது ஒரு 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 சாரார் பெற்றோருடைய கேள்வி. இன்னொரு சார்புடைய பெற்றோருடைய கேள்வி, சார் என் பையனுக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா சார், நான் உங்களை நம்பி தான் சார் காலேஜில் சேர்க்குறோம், உங்கள் கல்லூரியில் எப்படி வேலை கிடைச்சிக்கும்னு சொல்கிறாங்க, எப்படியா வேலை வாங்கி கொடுத்துருங்க. அப்போ எல்லா பெற்றோர் மாணவர்களுடைய ஒரே குறிக்கோள், படிக்கிறான் பாஸ் பண்ணுறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான அவங்களுடைய எண்ணம் பிரதிபலிப்பு, பெற்றோருடைய பிரதிபலிப்பு, இந்த மாதிரியான கம்பெனி வருது, எப்படி என் பையனுக்கு வேலை வாங்கி கொடுப்பீங்க, இதுதான் வந்து ஒரு முக்கிய குறிக்கோள், முக்கிய எண்ணமாக இருக்கிறது. இதை பற்றி நான் தெரிவிக்கிறதுக்காக சில நம்ம கல்லூரியுடைய பற்றி பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடாக சில தகவல்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ ஐன்ஸ்டீன் குடும்பத்தினுடைய வேலை வாய்ப்பு, இது கல்லூரி முதல்வர் என்ற முறையிலும் நான் மற்றும் கடந்த ஒரு 7 ஆண்டுகளாக பிளேஸ்மெண்ட் செல்ல இருந்திருக்கேன், வேலை வாய்ப்பு அதிகாரம் இருந்திருக்கேன். இன்னும் என்னுடைய பணி வேலை வாய்ப்பு பணி தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது, அது நிச்சயமாக தொடரும். ஸோ அதன் முறையில் நான் சில கருத்துக்களை தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாவதாக பிளேஸ்மெண்ட்டுடைய சக்சஸ் மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் எ டே. ஒரே நாளில் வந்து ரோம் வந்து அப்படி வந்து பில்டப் பண்ணவே முடியாது. அதே மாதிரி தான் பிளேஸ் பண்ணுறது, இட் இஸ் நாட் பாசிபிள் டு கெட் இன் த சிங்கிள் டே. ஸோ இஸ் டெவலப் இன் த ஃபர்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ். ஒரு மாணவன் வந்து கல்லூரியில் சேரக்கூடிய நாட்கள்லேயே வென் டு ஸ்டார்ட் த பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன், த வெரி ஃபர்ஸ்ட் டே யூ ஸ்டார்டிங் யுவர் காலேஜ் கேரியர். ஸோ இது வந்து இதுதான் வந்து அல்டிமேட் எய்ம். ஒரு ஸ்டூடெண்ட் என்னைக்கு வந்து காலேஜில் ஜாயின் பண்ணுறானோ அன்னைக்கே அவனுடைய கேரியரில் வந்து பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒன் ஆஃப் த ரோலாக வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அது அதனுடைய த்ரீ டாஸ்க் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரீம் பிக். அவனுடைய எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மிகவும் ஒரு ஹையஸ்ட் ட்ரீமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ என்னுடைய ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஒரு மாணவன் ஜாயின் பண்ணும்போது அவனுடைய என்ன பிரதிபலிப்பு என்ன, நான் வந்து ஐபிஎம் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன், சிஸ்கோ கம்பெனியில் ஜாயின் பண்ணேன், என்னுடைய ஹையஸ்ட் சேலரி டு கெட்டிங் த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் இஸ் 1 lakh rupees, அந்த மாதிரி ஒரு உயர்வான எண்ணங்கள், ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் பிக் ட்ரீம் இன் த ஃபர்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் டே ஒன். ஸோ நெக்ஸ்ட் செட் த கோல். நான் கோலை செட் பண்ணிட்டேன் என்னுடைய மைண்டில், இதான் என்னுடைய ஆப்ஷன், இதான் என்னுடைய டார்கெட்டுன்னு நான் செட் பண்ணிட்டேன்னா, டேக் ட்ராவல் ஃப்ரம் தி டேக் ஆக்ஷன். இதை நோக்கி என்னுடைய பயணம் வந்து கண்டிப்பாக தொடர ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணணும், எப்படி வந்து என்னை வந்து தயார்படுத்திக்கிடணும், என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் உருவாக்கி விடணும் அப்படிங்கிறத டே ஒன் இட் செல்ஃப் இஸ் ஸ்டார்டட். ஸோ த பிளேஸ்மெண்ட் செல், பிளேஸ்மெண்ட் செல் பிளேஸ் ஏ க்ரூஷியல் ரோல் இன் லொக்கேட்டிங் ஏ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் பாசிங் அவுட் ஃப்ரம் தி காலேஜ் பை கீப்பிங் இன் டச் வித் ரெப்யூட்டட் ஃபர்ம்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். த பிளேஸ்மெண்ட் செல் ஆப்ரேட்ஸ் அரவுண்ட் த இயர் டு ஃபெசிலிட்டேட் கான்டாக்ட்ஸ் பிட்வீன் த கம்பெனிஸ் அண்ட் கிராஜுவேட்ஸ். தட் இஸ் எ மெயின் ரோல். பிளேஸ்மெண்ட் செல்லுங்கிறது அவங்களுடைய ரோல் என்னென்னா, இட் இஸ் அ பிரிட்ஜு. ஸோ நடுவில் உட்காந்துருப்போம் பிரிட்ஜு, லெஃப்ட் சைடில் வந்து கம்பெனிஸ் இருக்குது, ரைட் சைடில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸுடைய எக்ஸ்பெக்டேஷன் கம்பெனியுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரெண்டையும் மீட் பண்ணி பையனுக்கு 100% பிளேஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் பிளேஸ்மெண்ட் செல்லுடைய ரோல். ஸோ இது வந்து எங்கள் கல்லூரியை பொறுத்தவரையும் ஒரே ஒரு விஷயம், பொறியியல் கல்லூரியாக இருக்கட்டும், கலை மற்றும் அறிவியல் கல்லூரியாக இருக்கட்டும், இரண்டு கல்லூரிகள்லையுமே எங்களது கல்லூரி நிர்வாகமும் மிக முக்கிய பொறுப்பு. பிளேஸ்மெண்ட் செல்லுங்கிறது முதல்வரோ பிளேஸ்மெண்ட் துறையோ மட்டும் கிடையாது, எங்களுடைய கல்லூரி நிர்வாகம், எங்களுடைய செயலாளராக இருக்கட்டும், கல்லூரி நிர்வாக அரங்கவளராக இருக்கட்டும், இவங்களுடைய ரோலும் மிகப்பெரிய ரோல். இவங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு தான் இந்த அளவுக்கு மாணவர்களுக்கான ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம உருவாக்கி கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு ஆண்டிற்கு ஒரு 2-3-4 தடவை சென்னை, பெங்களூர், இந்த மாதிரி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர், பிரின்சிபல், அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நிர்வாக அரங்காவலர்கள், செயலாளர்கள் அனைவரும் சென்று ஒவ்வொரு கம்பெனி, ஏற்கனவே வந்த கம்பெனியாக இருக்கட்டும், வந்துகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கட்டும், புதுசாக ஒரு கம்பெனியை இன்வைட் பண்ணி எங்கள் கல்லூரிக்கு வர வைக்கிறதுல மிக முக்கிய ரோல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட் செல்ல ஒரு பெரிய, அதாவது நார்மலாக ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த கம்பெனியோட ப்ரொஃபைலை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் ஆர் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, குரூப் டிஸ்கஷன், தென் டெக்னிக்கல் இன்டர்வியூ அண்ட் ஃபைனலி ஹெச்ஆர் இன்டர்வியூ. தீஸ் ஆர் ஆர் த 4 திங்ஸ். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட், தென் குரூப் டிஸ்கஷன். இந்த குரூப் டிஸ்கஷன் சொன்னோடனே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயப்படுவாங்க, ஏன்னா கல்லூரியில் எங்கள் கல்லூரியில் படிக்கிறதுல ஒரு 70% 60% மாணவ மாணவிகள் வந்து கிராமப்புறங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள். அவங்களுக்கு நாங்கள் நிறைய ட்ரைனிங் கொடுப்போம் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக அவங்களை கொண்டுட்டு போவோம். ஆனால் என்ன ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் கல்லூரியில் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள்ட்ட சொல்கிறது, இந்த 4 ஆண்டுகளில் உனக்கு என்ன திறமை இருக்குது. இப்போ ஒரு பையன் வந்து, எனக்கு சார் எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லே இல்லை சார், எனக்கு ரொம்ப நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் வரவா இல்லை, உனக்கு என்ன ஸ்கில் தெரியுது, ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருக்குதா, நல்ல பெஸ்ட் ப்ரோக்ராம், ஈசி ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ், உனக்கு கண்டிப்பாக ஜாப். ஏன்னா அந்த மாதிரி கம்பெனி நம்ம கல்லூரிக்கு வராங்க, ஜிலாபா சாஃப்ட்வேர்னு கம்பெனி இருக்குது, சாஃப்ட்ஸ்கோர்னு கம்பெனி இருக்குது, தேர் நாட் எக்ஸ்பெக்டிங் த பர்டிகுலர் கம்யூனிகேஷன் ஸ்கில், அந்த கம்பெனியில் தேவையில்லை, அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, உனக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில் தெரிவிக்கு இருக்குதா, உனக்கு கண்டிப்பாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் சம் செட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சார் ஒரு பையன் வருவான், சார் எனக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் குட் சார், நான் எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில், எக்ஸலண்ட் ஆப்டிடியூட்ஸ் டெஸ்ட், பட் ஐ டோன்ட் வாண்ட் தி டெக்னிக்கல் சைடு, நான் கொஞ்சம் ஆவரேஜ். சம் செட் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் அவைலபிள், அந்த மாதிரி கம்பெனி, ஆர்எம் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ்னு கம்பெனி இருக்குது, நிறைய கம்பெனி அந்த மாதிரி கம்பெனி. ஸோ நான் எங்கள் கல்லூரியை பொறுத்தவரை ஒரு மாணவனுடைய என்ன திறமை, எல்லா திறமைகளும் சேர்ந்து வந்தால்தான் உனக்கு வேலை வாய்ப்பு, இல்லைன்னா வேலை வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மே கிடையாது. உனக்கு இருக்கிற திறமையை ஃபர்ஸ்ட்லேருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டுட்டு வா, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் டெவலப் பண்ணுவோம், அதனுடைய அவுட்கம் வந்து கண்டிப்பாக அனைவருக்கும்
வேலை வாய்ப்பு இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது முன்னாள் மாணவர்களுக்கும் நன்றாக தெரியும், முன்னாள் இப்ப படிச்சுட்டு கூடிய மாணவர்களுக்கும் தெரியும். கன்சிஸ்டன்சி, இந்த கன்சிஸ்டன்சி என்ன ரோல்னா, ஸோ அவங்க என்ன கம்பெனியில என்ன எதிர்பார்க்கறாங்க, ஒரே ஒரு விஷயம், இந்த இன்ஃபோசிஸ் சிபிஎஸ் டிசிஎஸ் கம்பெனிலாம் கிராஜுவல் பர்சன்டேஜ், ஒரு மாணவருடைய பர்சன்டேஜ் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா 10th 80%, 12th 80%, பிஇல 80%. இது வந்து மேண்டேட்ரின்னு சொல்லலை. ஸோ ஆல்ரெடி இப்போ 10th 12th ஒரு மாணவன் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல வராங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்க. 6.5 CGPA 7 CGPA, இந்த கம்பெனி ஆஸ்கிங் சம் செட் ஆஃப் த கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது நாட் ஓன்லி இன் டூயிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்குமே இது எலிஜிபிளாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம அலுமினிஸ் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, அவங்களுடைய கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் லேர்னிங் அச்சீவ்மெண்ட். ஸோ இது ஒரு கன்சிஸ்டன்சி ரோல், இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து நிறைய வந்து பிரைட் பண்ண முடியும். இப்போ கோகரிகுலர் ஆக்டிவிட்டிஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஆனுவல்ஸ், நீங்கள் கல்லூரியில் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே மாணவ மாணவியர்களுக்கு செமினார் ப்ரெசன்டேஷன், ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண சொல்றோம், ஸோ நெக்ஸ்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன், குயிக் குயிஸ் காம்படிஷன், கோடிபட்டிங், ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன், இந்த மாதிரி சோ மெனி ஆக்டிவிட்டிஸ் டு டூயிங் இன் த ஃபர்ஸ்ட் இயர் ஆல்சோ. இப்ப கடந்த ஆண்டு முதலாம் ஆண்டு மாணவர், அதாவது ஒரு போன ஆண்டு நம்ம இந்த கல்லூரியில வந்து சிம்போசியம் நடத்துவோம், முதலாம் ஆண்டு மாணவன் தான் செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், 4 இயர் ஸ்டூடெண்ட்ஸும் கோடி பெக்கிங் கண்டஸ்டன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. வின்னர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம், அவங்கள வந்து ஒரு லெவலுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்றோம். இது எல்லாமே இதுக்கு பேசிக் நீடா நாங்கள் சொல்றேன்னா, இன்ஃபார்ம் பண்றேன்னா. ஸோ இப்போ வந்து கோடி பெக்கிங் தென் குவிஸ் காம்படிஷன், இது எல்லாமே ஹெக்கத்தான் ப்ரோக்ராம், இது எல்லாமே இப்போ டிசிஎஸ் வந்து ஒரு பாஸ்ட் 4-5 இயர்ஸா பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து அவங்க எல்லாமே வந்து ஆன்லைன்லயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி மாதிரி காலேஜுக்கு போய் பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் எல்லாம் கண்டக்ட் பண்றதே கிடையாது, எவ்ரி திங் இன் டன் இன் த ஆன்லைன் ப்ரோக்ராம். ஸோ ஆன்லைன்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாகின், இண்டிவிஜுவல் லாகின் கொடுக்குறாங்க, அவங்க வந்து அவங்களுடைய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க, தென் கம்பெனியுடைய இன்டர்வியூ வந்து ஆன்லைன்லேயே பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய ரிசோர்ஸஸ் வந்து ஒவ்வொரு காலேஜை விசிட் பண்ணி பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் கண்டக்ட் பண்ணுறது கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு பாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் இந்த ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி ப்ராக்டிஸ் வரும்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்ட்டிசிபேஷன் கொடுக்கும்போது தான் வரும். ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் போகும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து என்ன சொல்லணும்னா, டிஃப்ரெண்ட் வெனுவில் ப்ரோக்ராம் நடக்கும், யூ மஸ்ட் அட்டன் தி ப்ரோக்ராம். பிகாஸ் ஏன் அப்படி நம்ம அட்டன் பண்ண சொல்றோம்னா, இவன் வந்து நிறைய டெக்னிக்கல் நாலேஜ், இவன் ஒரு பேப்பரை ப்ரெசென்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்பான், அந்த வெனுவில் நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் வரும்போது இவனுக்கு ஒரு ஹியரிங், அதை கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு அவேர்னஸ் இருக்கும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய பாடி லாங்குவேஜ் பார்ப்பான், எப்படி எல்லாம் பிரசென்ட் பண்ணணும், ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு கம்யூனிகேஷன் வந்து அந்த இடத்துல வந்து பிளாட்ஃபார்ம் வந்து ஜெனரேட் ஆகும். இப்போ ஹேக்கத்தான் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, இப்போ சிண்டல் கம்பெனி நம்ம கங்கை கொண்டாடல, சிண்டல் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட் 2020 பேட்ச்ல ஒரு 3 பேர் பிளேஸ்டு. ஸோ இந்த கம்பெனி எப்படின்னா பியூர் ஹேக்கத்தான், இவங்க வந்து ஃபியூச்சர் வந்து அப்படியே டெவலப் பண்ண போறாங்க. இந்த இயர்ல மட்டுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணாங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டீம் பிரிச்சாங்க, ஒரு 6 டீம் பார்ட்டிசிபேட் இந்த ஹேக்கத்தான் ப்ரோக்ராம். ஸோ அவர் ஸ்டூடெண்ட்ஸ் காட்டி வின்னிங் த ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஃபார் தி ஹேக்கத்தான் ப்ரோக்ராம். அது ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்டாக இருக்கிறாங்க, ஜாயின் பண்ண போறாங்க, அவங்களுக்கு வந்து ஜாயின் டேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே பேஸ்டான இப்போ நார்மல் ப்ரொசீஜர், இப்போ ரிட்டன் டெஸ்ட், குரூப் டிஸ்கஷனு, தென் வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ, தென் ஹெச்ஆர் இன்டர்வியூ, இந்த மாதிரி இல்லாமல் அவங்களோட சேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு வந்து ஹேக்கத்தான் ப்ரோக்ராம் ஆகட்டும், ஒரு ஆன்லைன் சம் கம்பெனிஸ் டு எக்ஸ்பெக்டிங் த ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன், இந்த ப்ராஜெக்ட் மினி ப்ராஜெக்ட், அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஷோகாஸ்ட் சோ மெனி மினி ப்ராஜெக்ட் நிறைய. இதுக்கு எப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட் வாங்குவாங்க, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து, அதே மாதிரி ஐஏ இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ், கம்ப்யூட்டர் சொசைட்டி ஆஃப் இந்தியா நிறைய ப்ராஜெக்ட் ஃபண்டு வாங்கி பண்ணியிருக்கிறாங்க. அவர் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ இன்சிஸ்டிங், என் மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்கரேஜிங் த ப்ராஜெக்ட் ஃபண்ட், அவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டேம் வந்து பில்ட் பண்ணாங்க, தென் ஒரு ஒரு பிரமிட் ஒன்று பில்ட் பண்ணாங்க. மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பேட்டரி காரு, ஏர் காரு, தென் ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சைக்கிள், வந்து சோலார் சைக்கிள், இந்த மாதிரி நிறைய சோ மெனி இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் பண்ணி அவங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து இன்டர்ன்ஷிப் எல்லாமே பண்ணுறாங்க. இதனுடைய இம்பாக்ட் ஆட் இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணி அவங்களுடைய மினி ப்ராஜெக்ட் எல்லாமே இதெல்லாம் நாங்கள் வந்து சென்ட் பண்ணதனுடைய விளைவாட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே, ஸோ வி காட் தி பெஸ்ட் மூமெண்டம் ஃபார் அவர் கார் ஃபோர்டு, வந்து ஃபோர்டு கம்பெனி வந்து ஒரு கார் வந்து எங்களுக்கு எஸ்டர்டே ப்ரெசென்ட் பண்ணாங்க. இது வந்து டேக்கிங் எஜுகேஷன் ஃபர்தர், இது எதுக்குன்னா இது இந்த மாதிரி ஒரு இனோவேட்டிவ் ஐடியாவை பேஸ் பண்ணி தான்.
ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ராஜெக்ட். இது வந்து என்டையர் த கிரெடிட் கோஸ் டு ஆல் அவர் அலுமினிஸ் ஆர் கரண்ட் டூயிங் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுடைய ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் தான் எங்களுக்கு எஸ்டர்டே டு நேற்றுக்கு தான் அந்த கார் எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக எஸ்டர்டே வி செலிப்ரேட்டட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து டியூரிங் த டே ஆஃப் தி பிளேஸ்மெண்ட் தான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா, ப்ரீ பிளேஸ்மெண்ட் டாக், ரிட்டன் டெஸ்ட், குரூப் டிஸ்கஷன், தென் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ, ஃபார்மல் இன்டர்வியூ. ஸோ இதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினெட்டாக ஒன் பை ஒன் அவங்க வந்து ப்ரிப்பேர்ட் ஆகணும், பிளான் பண்ணணும். தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க். ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை, எல்லாருக்குமே இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஐ எம் ஸ்டார்டட் இந்த வெபினார் ஃபஸ்ட்டு ஹெவி டென்ஷன் அப்படி ஒரு மாதிரி ஒரு இதாக தான் இருந்துச்சு கான்ஃப்ளிக்ட். பட் இட்ஸ் வெரி கிளியர் நவ் இட் ஸ்டார்டட். ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஐ கேன் டூ இட், இட்ஸ் பாசிபிள். இது வந்து எல்லாருக்குமே, இது என்னன்னா பேரண்ட்ஸ் சம்டைம் ரெக்வஸ்ட் ஆல் த பேரண்ட்ஸ். நான் வந்து பேரண்ட்ஸு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், சப்போஸ் இந்த வெபினார் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, ஸோ டோன்ட் டிஸ்கரேஜ் யுவர் சில்ட்ரன். ஏன்னா அவங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஒரு ரெண்டு கம்பெனி டிரைவ் அட்டன் பண்ணுவாங்க, செலக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து ஒரு நாலு இன்டர்வியூ முடிச்சுட்டு, இல்லை இல்லை உனக்கு கிடைக்காதீங்க, எனக்கிட்டே ஃபோனில் சொல்லியிருக்காங்க சார் சும்மா டிஸ்டர்ப் பண்ணாங்க சார் என் பொண்ணு, போதும் சார் ஏன்னா சார் இதோடு போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி கிடையாதுங்க. ஸோ ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கூட ட்ராவல் பண்ணி 32 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணாங்க. 32 கம்பெனிஸுடைய டிரைவ் அட்டன் பண்ணி செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 28 கம்பெனிஸ் டிரைவ் டு அட்டன்ட் and the self confident, avungalde self confident nala they students are achieved, it is possible. Next role of alumni, so idu vande inda nigelchi vande thootu valangikittirukade vande completely engalde alumni da. Inda alumni nude relationship eppadi pathinga, or parents und children ude relationship, petro pillaiyude uravu da engalde kallurikkum engalde maanavargalukkana uravu. 2008 எங்க மாணவ செல்வங்கள் வந்து வெளியில போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இதுதான் ரிலேஷன்ஷிப், எங்களுடைய ரிலேஷன்ஷிப். ஸோ ஏன்னா இது எதுக்கு சொல்றேன்னா, இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூஷன் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். கம்பெனியும் எங்களுடைய முன்னாள் மாணவர்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்னாலதான் நிறைய கம்பெனிஸ் வந்து இங்க கல்லூரிக்கு வராங்க. இப்போ ஒரு 33-35 கம்பெனிக்கு மேல ரெகுலரா வந்துட்டு இருப்பாங்க. ஒரு கம்பெனி வர்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச், அதாவது எங்க கல்லூரியிலிருந்து முதல் முதல்ல ஒரு புது கம்பெனியில் எங்கள் மாணவர்கள் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு மைல் ஸ்டோன் செட் பண்ணிடுவாங்க. ஒரு வைர மகுடத்தை அந்த கம்பெனியில் வந்து பதிச்சுருவாங்க முதல் முதல்ல சேரக்கூடிய மாணவ செல்வங்கள் வந்து. என்னென்னா அந்த கம்பெனி அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீன் ஸ்டூடெண்ட்னாலே அங்கே ஒரு பிராண்டு. இந்த சிவாஜி படத்தில் ரஜினியினுடைய பேரை கேட்டாலே அதிருங்கிறது, ஐன்ஸ்டீன் பேரை கேட்டாலே அதிருதில்ல அப்படிங்கிறது மாதிரி அந்த கம்பெனியில் வந்து ஒரு பிராண்டை வந்து செட் பண்ணிடுவாங்க ஐன்ஸ்டீன் அப்படின்னு. ஸோ அதனுடைய ஃபோர்த் கம்மிங் நிறைய அந்த கம்பெனி வந்து ரெகுலராக ஃபஸ்ட்டு உங்கள் காலேஜ் தான் சார் வருவோம், நிறைய காலேஜ் இருக்கலாம், பட் இங்கே கல்லூரியில் மாணவர்கள் வந்து அப்படி டிசிப்ளினாக இருப்பாங்க, பர்ஃபெக்டாக இருப்பாங்க, அவங்களுடைய ஒர்க் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி எவ்ரி இயர் அலுமினிஸ் வந்து இங்கே கல்லூரிக்கு வருவாங்க. இங்கே மாணவர்கள் அவங்க கம்பெனியில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, வேற கம்பெனியில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, இதை வந்து எங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த கம்பெனியை எங்கள் கல்லூரிக்கும் எம்ஓயும் சொல்லுவாங்க, ஒரு புரிந்துள்ள ஒப்பந்தம் அதை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இது எல்லாமே இது கோஸ் த கிரெடிட் ஆல் கோஸ் டு அவர் அலுமினிஸ் ஒன்லி. ஸோ நான் இந்த பெற்றோர் பிள்ளைகளுடைய ரிலேஷன்ஷிப்னு சொன்னேன், அதுக்கான ஸ்லைடு தான் இது. இது வந்து எங்கள் கல்லூரிக்கு வந்த ஒரு மாணவன், அந்த மாணவன் அவனுடைய ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணியிருந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான், எங்களை செதுக்கிய கோவில் அப்படின்னு சொல்லி அவனுடைய வேர்டிங்ஸ் வந்து கொடுத்துருந்தான். கடைசி போகும்போது எங்கள் காலேஜை பார்த்து அவன் விடைபெற்று செல்லும் போது சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு போகும்போது, ஸோ தேங்க்யூ அண்ட் மிஸ் யூ அப்படின்னு சொல்லி ஒரு கோவிலை கும்பிடுறது மாதிரி, ஒரு கோவிலுடைய கோபுரத்தை கும்பிடுறது மாதிரி போட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல கோவில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும்போது சயின்ஸ் இஸ் ரிலிஜன் ஃபார் ஆல், அது வந்து எங்களுடைய மோட்டோ. ஸோ அதனால இந்த இடத்துல இதுதான் கரெக்டாக இருக்கணும். எந்த அளவுக்கு ஒரு முன்னாள் மாணவர்கள் எங்கள் கல்லூரிகளுடைய ஒரு நல்ல ஒரு புரிந்துணர் ஒரு எண்ணத்தை வச்சிருக்கிறாங்க, ஒரு கல்லூரிக்கு வந்து மாணவன் பாஸ் அவுட் ஆகி போனாலே திருப்பி இந்த காலேஜ் பக்கமே வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு மாணவன் ஒரு கல்லூரியை வந்து கோயில அவன் வணங்குறான்னா, அப்ப எந்த அளவுக்கு மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் எங்க கல்லூரி மேல ஒரு மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கிறாங்க. அது எஸ்பெஷலி நிர்வாகத்துல பாயிண்ட் கோட் பண்ணிருப்பான், எளிமான சார் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பான். இந்த அளவுக்கு ஒரு எங்க கல்லூரி மேல ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மதிப்பு மரியாதையும் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும் கண்டிப்பா. இதுதான் வந்து அந்த நான் சொன்ன ஸ்லைடு, பெற்றோர் பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப், பி அ லீடர்ஷிப். ஸோ நான் ஐ அட்வைஸ் த ஆல் தி அலுமினிஸ், நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு வந்து பிராண்டிங் கொடுக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு டாப் மோஸ்ட் அச்சீவ்மெண்ட்டை உருவாக்குறீங்க, பட் ஸ்டில் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி
ஸோ அந்த சந்தானம் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் அதில் ஒரு சேரை போட்டு உட்கார்ந்துடணும். அதே தான் நம்ம வந்து இருக்கிற இடம் வந்து இட் இஸ் வெரி ஸ்டேபிள் அண்ட் இட் இஸ் அ குட் ஆக்டிவ் லீடர்ஷிப். அது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம டிராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளுடைய பொசிஷனையும் நம்ம படித்த காலேஜ் நம்மளுடைய ரோலையும் எந்த இடத்துலையும் விட்டுறக்கூடாது. அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஐ ரெக்வஸ்ட் டு ஆல் தி அலுமினிஸ் ஸோ டோட்டலாக ஒரு நாட்டில் வந்து 3000 மேற்பட்ட பொறியியல் கல்லூரியில் கடந்த ஆண்டு 1,00,000+ அதிகமான மாணவர்கள் படித்து முடித்து பட்டதாரையில் வெளியே வந்தாங்க. இப்போ ஒன்லி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தமிழகத்தில் மட்டும் கடந்த ஆண்டு 2019 என்ன 2020 பொறியியல் பட்டம் பெற்றவர்கள் 2,79,000 பேர். அப்போது இந்த 2,79,000 பேர் நியர்பை ஒரு 2 lakhs வேங்க. இந்த 2 lakhs பேர் இல்லை இப்போ 2020 முடிக்கிறாங்க. நம்ம வெளியில் போய் நம்ம போராட வேண்டியது எவ்வளோ கஷ்டம், காலத்தின் கட்டாயத்தில் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆனால் அதே இடத்துல உங்களுக்கு கல்லூரிக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் போது இந்த மாணவர்கள் அதை வந்து மிக எளிதாகவும் அவங்களுடைய கடமை இதை பெற்றோரும் புரிந்து கொண்டதும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நண்பர்களாகட்டும் மற்றும் நம்மளுடைய மாணவ செல்வங்களாக இருக்கட்டும் எவ்வளவு ஈஸியாக நம்ம ஒரு வேலை வாய்ப்பை நம்ம கல்லூரிக்குள்ளே அமைச்சுக்கிட முடியுது, அதுக்காக நாங்கள் எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு இதன் வாயிலாக நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே எங்களுடைய ப்ரௌட் ஆஃப் அவர் ரெக்ரூட்டர்ஸ். எங்கள் கல்லூரிக்கு வந்து வருகை புரிந்த கம்பெனிகள் இவ்வளோ கம்பெனி வந்து இங்கே கல்லூரிக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய கம்பெனிஸ் வருவாங்க கண்டிப்பாக இங்கே ஃபியூச்சர்ஸில். ஸோ இதே மாதிரி எல்லா மாணவ செல்வங்களும் கண்டிப்பாக வந்து வேலை வாய்ப்பை பெறுவார்கள். இப்போ தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இப்போ ஃபைனல் இயருக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு சிறந்த எதிர்காலம் கண்டிப்பாக இருக்கும். ஐன்ஸ்டீன் கல்வி குழுமம் தங்கள் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கொடுக்கும் தகுதி தன்னம்பிக்கை குறிக்கோள் திடம் வெற்றி 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 மட்டுமே என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி மதிப்பிற்குரிய கல்லூரி முதல்வர் திரு வேலாயுதம் அவர்கள். மிக அருமையான உரை, தனக்கே உரிய பாணியில் வழங்கினார். அவர்களுக்கு எங்களுடைய கல்லூரியின் சார்பிலும் எனது சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு விஷயம் மட்டும் அந்த வேலைவாய்ப்பு பற்றி சொல்லும் பொழுது, நல்ல இன்ஜினியருக்கு என்றைக்குமே வேலைவாய்ப்பு உண்டு, அது ஐன்ஸ்டீன் பொறியியல் கல்லூரி உத்தரவாதம் அளிக்கும் என்ற ஒரு வாக்குறுதியையும் இந்த தருணத்தில் முன்னாள் இந்நாள் மாணவர்களுக்கும் அதற்கு எங்களுடைய முன்னாள் மாணவர்களுக்கும் இப்பொழுது பயின்று கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வாக்குறுதியும் இந்த நேரத்தில் அளித்து திரு வேலாயுதம் அவர்களையே முன்மொழிந்த மஞ்சு பிரி அவர்களுக்கும் தனது இயல்பான உரையிலே முன்மொழிந்த மஞ்சு பிரி அவர்களுக்கும் நன்றி என்ற நேரத்தில் உறுதாக்கிக் கொள்கின்றேன்.